வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. இதில் வந்து ஐயன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அடக்கத்தோடு இருக்கணுங்க. அப்படி அடக்கத்தோடு இருந்தால் அது மற்றவர்களால் கவனிக்கப்பட்டு நன்மை தரும், நன்மை கிடைக்கும், அதுதான் வந்து சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதாவது இப்படி வந்து பணிவாக இருக்கிறது பொருள் மிகுந்த செல்வந்தர்களுக்கு மேலும் செல்வத்தை தருவதாக இருக்கும். அதாவது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பணிவு அவசியம், அடக்கம் அவசியம். அடங்காமல் இருந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஆறிருள் உயித்து விடும், அது பெரிய துன்பத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிறார் ஐயன். ஆகையினால் அடக்கம், பொறுமையாக எந்த ஒரு செயல்பாட்டினையுமே அடக்கத்துடன் கண்ணியத்துடன் அந்த செயல்பாட்டை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது மற்றவர்களால் கவனிக்கப்பட்டு சிறப்பை தரும். அப்படி அடக்கத்தோடு இருக்கிறது செல்வந்தர்களுக்கு மேலும் செல்வத்தை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, சமீப காலங்களில் ஆன்லைன் கிளாஸ், அதாவது கணினி வழி வகுப்புகள்லாம் நடைபெறுது. நிறைய குழந்தைங்களை வந்து ஆர்வத்தோடு கவனிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து கவனிக்கிறதே இல்லை. ஆன்லைன் கிளாஸ் அது பாட்டு போயிட்டுருக்கோம், இவங்க வந்து வேறு ஏதாவது கேம் விளையாண்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து டெஸ்ட்டு பரீட்சைகள் தேர்வுகள்லாம் வைப்பாங்க, அதில் வந்து அவங்க சரியாகவே செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்கிற சில வேலைகளை வந்து பின்பற்ற மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இப்படி இருக்கிற குழந்தைங்களை அவர்கள் கவனிப்பாங்க, அவர்களுக்கு ஒரு தகுந்த வெகுமதியை கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, நல்லாவே படிக்க மாட்டான், அந்த பையனுக்கு ஒரு உயரிய நிலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்லா படிப்பான், அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஆசிரியர்கள் அதை கவனிப்பாங்க. யார் வந்து கீழ்ப்படிதல் அடக்கத்தோடு இருக்கிறாங்க, நல்ல குணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. படிப்பில்லைன்னாலும் பரவாயில்ல, பண்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த பையனுக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பாங்க. ஆகையினால தான் சொல்கிறது, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இந்த அருமையான குரல் சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக துவங்குவோம். நம்முடைய வீடுகளில் பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.